வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி ஸ்பெஷல். நான் உங்கள் வசந்தி. ஒரு கற்றாழை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணதுமே அந்த எஜ்ஜில் இருந்து மஞ்சள் கலரில் ஒரு லிக்யூட் வரும், அதனால் அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதனால் அந்த நுனி பகுதியை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லையும் இருக்கிற அந்த முள் பகுதியும் கூட நைஃபை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் நீங்கள் நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சதை பகுதியை வந்து இந்த மாதிரி நைஃபு இல்லைன்னா ஸ்பூனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுங்க. மொத்தமாக அப்படியே கட்டி எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம். இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், 400 mg கிடைக்கும் பாருங்கள். இந்த இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஸ்கின்னுக்கு முடிக்கிறது ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லது. இது 1-2 கேப்சூல் வரைக்கும் சேர்க்கலாம். நான் ஆல்ரெடி 1 கேப்சூல் சேர்த்துட்டேன். இப்போ 2வதாக இன்னொரு கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து விட்டமின் சி இருக்கிற லெமன் ஜூஸ் வந்து ஒரு 10 drop அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்பலாம் அரைக்கக்கூடாது. 2-3 சுற்று மட்டும் நீங்கள் சுற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஜெல்லி பதத்தில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா தண்ணியாயிரும். இது வந்து இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் முடி வளருதோ இல்லையோ, முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முடியும் நல்லா, இப்போ எனக்குலாம் ரொம்ப ட்ரை ஹேர், அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும், முடியும் வந்து நல்லா சாஃப்டாகும். அப்புறம் ஸ்கின்னுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வெயிலில் போயிட்டு வந்தோன்னா ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாக அந்த மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா முகத்தில் இருக்கிற அந்த பரு, அந்த தழும்பு, அது எல்லாமே நல்லா சரியாகும். முக சுருக்கம்லாம் சீக்கிரம் ஆகும். வயதான தோச்சும் சீக்கிரம் வராமல் பாதுகாக்கும். அதனால் இந்த கடைகளில் வாங்கி அதிக செலவு கொடுத்து கடைகளில் வாங்காமல் வீட்டிலே செய்து வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.